காஞ்சிபுரம் மாவட்டம் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாக்குச்சாவடி அலுவலர்களின் பணிகளும் பொறுப்புகளும் அனைவருக்கும் வணக்கம் நான் கலைசெல்வி மோகன் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தல ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் நிறைய எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கோம் இதுல மிக முக்கியமான ரோல் யாருடையது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷனை எலெக்ஷன் பூத்துல நடத்துற வாக்குச்சாவடி அலுவலர்களாகிய உங்களுடைய ரோல் தான் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற ஜோனல் ஆபிசர்ஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா இந்த எலெக்ஷனை வெற்றிகரமா நடத்தி கொடுக்க போறீங்க இதுல பெரும்பாலானவர்கள் வந்து ஏற்கனவே நிறைய எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து புதுசா வந்திருப்பீங்க பட் யாரா இருந்தாலும் புதுசா வந்தவங்களா இருந்தாலும் பல எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்களா இருந்தாலும் எல்லாருமே நியூவா இப்பதான் முதல்ல எலக்ஷன் அட்டன் பண்ண போற மாதிரி அந்த ஆர்வத்தோட தரோவா எலெக்ஷன் ப்ராசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் யாருமே இதுல காம்ப்ளிகா இருந்துட வேண்டாம் ஒவ்வொரு முறையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெளிப்படையான நேர்மையான தேர்தலை எல்லாருக்கும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இதை நடத்திட்டு இருக்காங்க இண்டிவிஜுவலா அவங்கவுங்க அவங்கவுங்க ரோல தான் பண்ணணும்னு இல்லாம எல்லாரும் எல்லா ஒர்க்கையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்கா எலெக்ஷன் நடத்துற அன்னைக்கு வர சேலஞ்சஸ்ஸை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அதனால எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்குவோம் ஈவினிங் வரைக்கும் இருந்து தரவா கத்துக்குங்க ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்மளுடைய உரிமை அப்படின்னு இல்லாம இந்த எலெக்ஷனை வந்து ஒரு அரசு ஊழியரா இருந்து எலக்ஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்குறதும் நம்மளுடைய கடமைன்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம இதுல ஈடுபடணும் எலெக்ஷன் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு இருந்தாலும் நோடல் ஆபிசர்ஸ் இடையில நிறுத்தி அவங்கள்ட்ட இன்டராக்டிவா கேள்வி கேட்டு நீங்களும் உங்களுடைய வாஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணி எதாவது ஒரு சிரமங்கள் ஒரு புது விதமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் போது அதை எதிர்கொள்ளணும் அந்த எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு நம்பிக்கையையும் தெளிவான ஒரு ஐடியாவையும் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாடு சரியான முறையில தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் காரணமா இருக்கணும் அந்த அதை நினைச்சு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுற வகையில இந்த எலெக்ஷனை நம்ம வந்து நடத்தி நடத்தி காமிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த இந்த எடுத்துக்கிட்டு எலெக்ஷனை நான் கேட்டுக்கிறேன் ஏப்ரல் பதினெட்டு வாக்குப்பதிவிற்கு முன்தினம் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றுவிட வேண்டும் தாங்கள் சரியான வாக்குச்சாவடிக்குத்தான் வந்துள்ளோமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதர வாக்குப்பதிவு அலுவலர்களோ பணி அமர்த்தப்பட்ட காவலர்களோ எவரேனும் வரவில்லை எனில் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது ரிசர்வ் பட்டியலிலிருந்து நியமனம் செய்யப்பட உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் வாக்குச்சாவடியில் அடிப்படை வசதிகளான மேஜை நாற்காலிகள் மின்சார வசதி குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு செய்யும் அடைப்பு பகுதி அதாவது வோட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஏரியா போதிய வெளிச்சம் உள்ள பகுதியாகவும் ஜன்னல் மற்றும் கதவு பகுதியிலிருந்து விலகியும் அமைந்திருக்க வேண்டும் மண்டல அலுவலர் அதாவது ஆபீசர் வாக்குச்சாவடிக்கு வந்தவுடன் அவரிடமிருந்து தேர்தல் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின் படி சரிபார்த்து பெற்றுக்கொண்டு கொண்டு ஒப்புதல் வழங்க வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் பாலட் யூனிட் மற்றும் விவிபேட் அதாவது வாக்காளர் சரிபார்க்க கூடிய தாழ் இயந்திரம் ஆகியவை உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது தானா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு ஒரு குப்பி அழியாத மை வழங்கப்படும் அதற்கு மேல் வாக்காளர்கள் இருப்பின் இரண்டு குப்பிகள் இருத்தல் அவசியம் மேற்படி குப்பிகளை அதற்கென வழங்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மணல் நிரப்பி அதில் அசையாமல் இருக்கும் வண்ணம் வைக்க வேண்டும் குறுக்கு அம்புக்குறி ரப்பர் ஸ்டாம்ப் அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் உலோக முத்திரைகள் அதாவது மெட்டல் சீல்ஸ் மற்றும் உங்கள் வாக்குச்சாவடிக்குண்டான டிஸ்டிங்விஷ்டு மார்க் ஆகியவற்றை சரிபார்க்கவும் வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்குச்சாவடியின் பரப்பு மற்றும் அங்கு வாக்களிக்கும் வாக்காளர்களின் வசிப்பிடம் குறித்த விதிகள் அடங்கிய அறிவிப்பை அனைவருக்கும் நன்கு தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அடங்கிய படிவம் ஏழு ஏ அனைவருக்கும் தெரியுமாறு வைக்க வேண்டும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இருக்கைகள் வாக்குப்பதிவு அலுவலர்கள் பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வாக்குச்சாவடியின் வெளியே நூறு மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவிதமான அரசியல் விளம்பரங்களோ இருநூறு மீட்டர் சுற்றளவுக்குள் பந்தல்களோ அமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருப்பின் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவோ அழித்திடவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் வாக்குச்சாவடியில் ஷாமியானா பந்தல் அமைத்து வாக்களிக்க வருகை தரும் முதியவர்களும் உடல் நலம் குன்றியவர்களும் அமர்வதற்காக இருக்கைகளும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கென பிரத்யேக இருக்கையும் இருத்தல் அவசியம் வாக்குச்சாவடிக்குள் எந்த ஒரு அரசியல் தலைவரின் படம் இருந்தாலும் அவற்றினை உரையிட்டு முழுமையாக மூடிவிட வேண்டும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்திட வாக்காளர் பட்டியலின் நான்கு நகல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் குறியீடுபடி ஒன்று அதாவது மார்ட் காப்பி ஆளறிதலுக்கான படிகள் மூன்று அதாவது த்ரீ ரெஃபரன்ஸ் காப்பி இவற்றின் அனைத்து பக்கங்களும் விடுதலின்றி இடம்பெற்றுள்ளதா எனவும் துணைப்பட்டியல்கள் இணைக்கப்பட்டுள்ளதா எனவும் அனைத்து பக்கங்களும் தெளிவாக அச்சடிக்கப்பட்டுள்ளனவா எனவும் சரிபார்த்தல் வேண்டும் மாற்றியமைக்கப்பட்ட பச்சைத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல் இளஞ்சிவப்பு ஒட்டுத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் மற்றும் ஸ்பெஷல் டேக் ஆகியன உள்ளதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேற்படி முத்திரைத்தாள்களில் உள்ள வரிசை எண்கள் சரியாக உள்ளதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடிக்கு இருபது எண்ணிக்கைகள் கொண்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கப்படும் அதை அவற்றின் எண்களோடு ஒப்பிட்டு சரியாக உள்ளனவா என்றும் அவற்றின் பின்புறம் ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு அதாவது டெண்டர்டு பேலட் பேப்பர் என அச்சடிக்கப்பட்டுள்ளதா எனவும் சரிபார்த்தல் வேண்டும் உங்களிடம் வழங்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் பொருட்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் விவிபேட் இயந்திரத்தை வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாளன்று பரிசோதித்து பார்க்க கூடாது ஏனெனில் அவை ஏற்கனவே முழு அளவில் பரிசோதித்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் எக்காரணம் கொண்டும் வாக்குப்பதிவு எந்திரங்களை வெளியில் எங்கும் எடுத்துச் செல்ல அனுமதியில்லை வாக்குதிவு அலுவலர்கள் அனைவரும் வாக்குச்சாவடியிலேயே தங்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பது வாக்குப்பதிவு நாள் அன்று வாக்குச்சாவடி முகவர்களின் பொறுப்புகள் ஒவ்வொரு வேட்பாளரும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நபரை மட்டுமே ஒரு முகவர் மற்றும் இரு ரிலீப் முகவர்களை நியமிக்க இயலும் ஆகவே வேட்பாளர் அல்லது அவரது முதன்மை முகவர் அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் கொடுக்கும் நியமன கடிதத்தினை முகவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கான அடையாள அட்டையை வழங்க வேண்டும் முகவர்கள் தங்களது அடையாள அட்டையை அனைவருக்கும் தெரியும் வகையில் அணிய செய்ய வேண்டும் கட்சி சின்னங்கள் வேட்பாளர்களின் சின்னங்கள் தலைவர்களின் புகைப்படங்கள் ஆகியவற்றை முகவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு ஒரு முகவரை தவிர வேறு முகவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடாது வாக்குச்சாவடிக்குள் முகவர்கள் மற்றும் மாற்று முகவர்கள் இயக்கம் குறித்து கையேட்டில் தெரிவித்துள்ள அனக்ஷர் பதினொன்றில் உரிய பதிவுகள் செய்து அதில் முகவர்களின் கையொப்பம் பெறப்பட வேண்டும் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே சென்று வருவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ அனுமதிக்க கூடாது பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே செல்லவோ உள்ளே வரவோ அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு எந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளில் இருந்து வெளியே எடுத்து அவற்றிற்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும் பி வி சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் பேலட் யூனிட் கேபிளை பிவி பேட் உடனும் பிவி பேட் கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கண்ட்ரோல் யூனிட் சுவிட்ச் ஆஃப் நிலையிலேயே இருக்க வேண்டும் பிவி பேட்டின் கேபிள் கண்ட்ரோல் யூனிட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதன் கேபிள் செல்லும் வழிபாதையில் குறுக்கே எவரும் நடந்து செல்லாதபடி பெஞ்சால் தடுப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் வேண்டும் அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் பேட் கருவியின் நிலை பேலட் யூனிட் நிலை பேட்டரி சதவிகிதம் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி இறுதியாக இவிஎம் இஸ் ரெடி என்ற விவரம் வெளியாகும் அப்போது விவிபேட் கருவியில் ஏழு பேப்பர் கிளிப்புகள் கருவியினுள் விழும் அவை அனைத்தும் என உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஏதேனும் ஒன்றில் பிரிண்டர் எரர் என தெரிவிக்குமாயின் உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை அதாவது ஆபீசரை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் மேலும் இதர வகையான எரர் குறித்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேட்டில் உள்ளபடி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தற்போது இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளது மாதிரி வாக்குப்பதிவு மோல் மாதிரி வாக்குப்பதிவு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு துவங்குவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவினை நடத்திட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு வேட்பாளர்களின் முகவர்களாவது வரும் வரை பதினைந்து நிமிட நேரம் மாதிரி வாக்குப்பதிவினை தாமதிக்கலாம் அதன் பின் வருகை தந்திருக்கும் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவினை நடத்திட வேண்டும் கிளியர் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் ஜீரோ என காட்டும் விவிபேட்டில் உள்ள பேலன்ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் முகவர்கள் அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் ஒரு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் ஒரு வாக்கு பதிவானவுடன் ஏழு வினாடிகளுக்குள் விவிபேட் கருவியின் திரையில் அந்த வேட்பாளரின் வரிசை எண் பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை தோன்றி அதன் பேல ஸ்லிப் துண்டாகி கருவியின் உள் விழும் முகவர் வரவில்லை எனில் அந்த வேட்பாளருக்கும் ஒரு வாக்கினை சுழற்சி முறையில் அதாவது ரொட்டேஷனில் வாக்குப்பதிவு அலுவலர் ஒருவரால் பதிவு செய்ய வேண்டும் நோட்டா உள்பட அனைத்து வேட்பாளருக்கும் மாதிரி வாக்குப்பதிவின் போது கட்டாயம் ஒரு வாக்குப்பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் கட்டாயமாக ஐம்பது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கையை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்படுகிறது என்பதை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்தின் டிராப் பாக்ஸில் உள்ள பேப்பர் ஸ்லிப்புகளை எடுத்து எண்ணிக்கை செய்து வேட்பாளர்கள் வாரியாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள விவரத்தின் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்திலிருந்து எடுக்கப்படும் பேப்பர் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக் போல் ஸ்லிப்ஸ் என்ற முத்திரையிட்டு அதனை கருப்பு நிற உரையிலிட்டு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் முத்திரையிட்டு அந்த உரையின் மீது வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களும் கையெழுத்திட வேண்டும் மேற்படி உரையின் மீது வாக்குச்சாவடி எண் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் வாக்குப்பதிவு நாள் இவற்றுடன் பேட் பேப்பர் என எழுதப்பட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அதற்கான சான்றினை அதாவது மாக்போல் சர்டிபிகேட்டை தயார் செய்து இணைப்பு ஐந்தில் உரிய படிவத்தில் முகவர்கள் கையொப்பம் பெறப்பட வேண்டும் பின்னர் சி யூ இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அழிக்கப்பட்ட விவரத்தினை வாக்குப்பதிவு முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிடுவதற்காக இந்த தேர்தலில் இருந்து மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல் என்கிற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முதலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆப் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட் பட்டனை திறந்து அதற்கென தனியாக தயாரிக்கப்பட்ட மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீலை அதன் உள்ளே நுழைக்க வேண்டும் அந்த தாளில் மேல்புறம் பச்சையாகவும் கீழ்புறம் இளஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கும் படத்தில் காட்டியுள்ளபடி சரியாக வைக்க வேண்டும் பச்சை நிறத்திற்கு மேலே ஏ எழுத்து கொண்ட ஸ்டிக்கரும் இளஞ்சிவப்பு நிற பட்டனுக்கு கீழே பி கொண்ட ஸ்டிக்கரும் இருக்கும் வண்ணம் ரிசல்ட் கம்பார்ட்மெண்டில் இரண்டு பக்கமும் தெரியும் வண்ணம் வைத்து ஸ்பெஷல் டாக் கொண்டு அந்த ஸ்பெஷல் டாகின் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு அதன் மீது பிரிசைடிங் ஆபீசர் கையொப்பமிட வேண்டும் மேலும் அதில் வாக்குப்பதிவு முகவர்கள் ஒரு சிலர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனை முறையாக கட்டி அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் இந்த க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட டேக் ஆகும் டேக் சீலிடும்போது நூல் இறுக்கமாக இல்லாமல் சரியான அளவில் கட்டி மீதமுள்ளதை கட் செய்துவிட்டு க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு அதில் பொருத்தி ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் வெளிப்புற கவரை க்ளோஸ் செய்துவிட வேண்டும் இப்பொழுது ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேல்புற மூடியையும் அட்ரஸ் டேக் கொண்டு சீலிட வேண்டும் சீலிடுவதற்கு முன்பு அட்ரஸ் டேக் எண்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின் அந்த அட்ரஸ் டாகில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முறையாக பூர்த்தி செய்த பிறகு அதில் பிரிசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனையும் அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் இதிலும் நூலின் அளவை சரியான அளவில் கட் செய்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த மாடிஃபைடு கிரீன் பேப்பரில் உள்ள ஏ பகுதியை கீழ்ப்புறமாக மடித்து ஒட்டிய பிறகு பி பகுதியை மேற்புறமாக மடித்து ஒட்ட வேண்டும் பி பகுதியை ஒட்டிய பிறகு அதன் அருகில் எண்கள் காணப்படும் அதில் பிரிசைடிங் ஆபீசரும் வாக்குப்பதிவு முகவர்களும் கையொப்பமிட வேண்டும் அதே போன்று இம்முறை ஸ்ட்ரிப் சீல் என்னும் முறை கிடையாது அதற்கு பதிலாக மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் ஸ்டிக்கர் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாடிஃபைடு பிங்க் பேப்பர் ஸ்டிக்கர் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதில் உள்ள இடதுபுறம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் புற மூடியை திறக்காவண்ணம் அதன் இடது பக்கம் மாடி பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அதே போன்று பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் வலது பக்கம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து அதன் கியூஆர் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அந்த இரண்டு ஸ்டிக்கர்களிலும் பிரிசைடிங் ஆபீசர் கையொப்பமிட வேண்டும் இந்த மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல் என்கின்ற புதிய முறையின்படிதான் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிட வேண்டும் விவிபேட் டிராப் பாக்ஸில் எவ்வித பேப்பர் ஸ்லிப்புகளும் இல்லை என்பதை உறுதி செய்து டிராப் பாக்ஸ் கவரை மூடி முத்திரையிட வேண்டும் இப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்டை ஸ்விட்ச் ஆன் செய்து உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டும் வாக்குப்பதிவு முறையான வாக்குடிவம் பதினேழு பதிவு பதிவேட்டில் பதிவுகள் ஏதும் இல்லை என்பதை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும் வாக்குப்பதிவு துவங்கும் முன் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உறுதிமொழியை படித்து அதில் முகவர்கள் உட்பட கையெழுத்திட வேண்டும் வாக்குப்பதிவு நேரம் துவங்கியதும் காவலர் துணை கொண்டு ஒருவர் பின் ஒருவராக வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வாக்குப்பதிவு அலுவலர் ஒன்று வாக்காளர் கொண்டு வரும் அடையாள சீட்டை கொண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண் வாக்காளர் பெயர் ஆகியவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் வாசிக்க வேண்டும் குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே முழு பொறுப்பாவார் வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தில் ஆண் வாக்காளர்களுக்கு குறுக்கே கோடிட்டு காட்ட வேண்டும் பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக பெண் வரிசை எண்ணை வட்டமிட்டு காட்ட வேண்டும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு நட்சத்திர குறியிட வேண்டும் தேர்தல் பணி சான்று விவரங்களை மார்க் காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை அதாவது மற்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்படும் பனிரண்டு அடையாள ஆவணங்களை வைத்து வாக்களிக்க முடியும் வாக்காளர் தகவல் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு அலுவலர் இரண்டு வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் நகத்தோலிற்கும் இடையே அழியாத மை அதாவது இன்டெலிபிள் இங்க் வைக்க வேண்டும் இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அதற்கு அடுத்த நடுவிரலில் அழியாத மை வைக்க வேண்டும் இடது கையில் விரல்களே இல்லாதவர்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும் அந்த விரல் இல்லையெனில் அதற்கடுத்த நடுவிரலில் மை வைக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்க வேண்டும் இரண்டு கைகளும் இல்லாதவர்களுக்கு இடது கால் விரலில் வைக்க வேண்டும் செவன்டீன் ஏ பதிவேட்டில் வாக்காளர் விவரங்களை பதிய வேண்டும் அவரது கையொப்பம் அல்லது கைரேகை பெற வேண்டும் வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள பனிரண்டு ஆவணங்களைக் கொண்டும் வாக்களிக்கலாம் எந்த ஆவணத்தை கொண்டு வாக்களித்தார் என்ற விவரத்தை சுருக்க குறியீடு கொண்டு பதினேழு ஏவில் பதிவு செய்ய வேண்டும் பாஸ்போர்ட் பிபிடி டிரைவிங் லைசென்ஸ் டி எல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டு எஸ்ஐடி பேங்க் போஸ்ட் ஆபீஸ் பாஸ்புக் பிபி பான் கார்டு பிசி என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு எஸ்சி எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் ஜாப் கார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு ஹெச்ஐஎஸ் பென்ஷன் டாக்குமெண்ட் பிடி MP'S, MLA'S, MLC'S ID Card, OID, Aadhaar Card, AC, மற்றும் Unique Disability ID Card, UDID. தேர்தல் பணிச் சான்று மூலம் வாக்குப்பதிவு செய்யும் நபர்களின் விவரங்களை பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் இடிசி voter ஓட்டர் என குறிப்பிட வேண்டும் அதன் பின் அவர் வாக்காளருக்கு வோட்டர் ஸ்லிப் வழங்க வேண்டும் அதில் பதினேழு ஏ பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள வரிசை எண்ணையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வரிசை எண்ணையும் குறிப்பிட வேண்டும் அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு அடையாள அட்டையும் இன்றி வாக்காளர் வாக்களிக்கவோ வரிசையில் நிற்கவோ அனுமதி கிடையாது மேற்கண்ட ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேல் வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு அலுவலர் இரண்டு ஏ மற்றும் இரண்டு பி என இருவர் நியமிக்கப்பட்டு இரண்டு ஏ அலுவலர் அழியா மையிடவும் இரண்டு பி அலுவலர் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து துண்டுச்சீட்டு வழங்கும் பணியையும் செய்ய வேண்டும் வாக்குப்பதிவு அலுவலர் மூன்று இவர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பொறுப்பு அலுவலர் ஆவார் வாக்காளரிடமிருந்து வோட்டர் ஸ்லிப் வாங்கிக் கொண்டு அவரது விரலில் அழியாத மை உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொண்டு கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேலட் பட்டனை அழுத்தி அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வோட்டர் ஸ்லிப்புகளை ஐம்பது எண்ணிக்கைகளாக சேகரித்து கட்டுகளாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்காளர் யூனிட்டில் வாக்கை பதிவு செய்யும் போது பீப் என சத்தம் வருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் வோட்டர் கம்பார்ட்மெண்டிற்குள் வாக்களிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்க வேண்டும் வாக்காளர் எவரும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு ஆரம்பித்த ஐந்து அல்லது பத்து வாக்குகள் பதிவு நடைபெற்ற நிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பித்து ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறித்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேட் ஆகியவை முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படும் நபர்களின் விவரம் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வேட்பாளர்கள் அவர்களது முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர்களுடன் வரும் அவரது கைக்குழந்தை கண் பார்வையற்ற மற்றும் பிறர் உதவியின்றி நடக்க அல்லது வாக்களிக்க இயலாத வாக்காளருக்கு உதவிக்கு வரும் ஒரு நபர் தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டை பெற்றவர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றவர்கள் இவர்களை தவிர பிறரை அனுமதிக்க கூடாது மொபைல் ஆப் மூலம் அனுப்பப்பட வேண்டிய அறிக்கைகளை அவ்வப்போது அனுப்ப வேண்டும் எதிர்க்கப்பட்ட வாக்குகள் சேலஞ்சு வாக்களிக்க வரும் வாக்காளரின் அடையாளம் குறித்து முகவர் எவரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் அது எதிர்க்கப்பட்ட வாக்கு அதாவது சேலஞ்சு வோட் என கருதி அந்த முகவரிடம் இரண்டு ரூபாயை வசூலித்து முழு விசாரணை நடத்தி முகவரால் நிரூபிக்கப்படாமல் போனால் வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும்

ഇവിടെ വന്ന രണ്ടുവർക്ക് ഒരൊറ്റയേ താഴയാടാ ஆய்வுக்குரிய வாக்குகள் டெண்டர்ட் வோட்ஸ் ஒரு வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் தற்போது வாக்களிக்க வந்த வாக்காளரின் அடையாளம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்து அவரை ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் அவரை இவிஎம் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது இதனை தனியே கணக்கு வைத்து வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒரு உரையில் படிவம் செவன்டீன் பி யில் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் விதி வாக்களிக்க மறுத்தல் ஒரு வாக்காளர் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைத்த பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் விதி நாற்பத்தி ஒன்பது ஓவின் படி பதினேழு ஏ பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் அல்லது Left வித் அவுட் என எழுதி வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையொப்பமிட்டு அதன் அருகில் வாக்காளர் கையொப்பத்தையும் பெற வேண்டும் விதி எண் நாற்பத்தி ஒன்பது எம் வாக்களிக்கும் கொண்டால் விதி 49M நைன் எம் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் செவன்டீன் ஏ பதிவேட்டின் ரிமார்க் காலத்தில் நாட் ALLOWED டு VOTE அல்லது ப்ரொசீஜர் வயலேட்டிங் என குறிப்பிட்டு அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும் வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தேர்தல் பார்வையாளர் மண்டல அலுவலர் ஆகியோர் வாக்குச்சாவடியை பார்வையிட வரும்பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவர்களிடம் மறவாமல் பார்வையாளர் பதிவேட்டினை கொடுத்து உரிய பதிவுகள் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவ்வப்போது கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி கட்டுப்பாட்டு கருவிகள் காட்டும் மொத்த வாக்குகளுக்கும் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் உள்ள சரித்தன்மையை அவ்வப்போது உறுதி செய்ய வேண்டும் வேறுபாடுகள் இருக்குமாயின் அதை அவ்வப்போது குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்தல் பை பிளைண்ட் அண்ட் இன்பர்ம்ஸ் பார்வையற்ற மற்றும் பிற வகை உடல் நலிவுற்ற வாக்காளர்கள் உதவியாளர் ஒருவரின் உதவி இல்லாமல் வாக்குப்பதிவு செய்ய இயலாத நிலையினை உறுதி செய்யும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரது வாக்கினை உதவியாளர் மூலம் பதிவு செய்ய பதினெட்டு வயதுக்கு குறையாத வேறு எவருக்கும் உதவியாளராக செயல்படாத ஒருவரை விதி ஃபார்ட்டி நைன் கீழ் அனுமதிக்கலாம் அவரிடம் வாக்காளர் சார்பில் அவர் பதிவு செய்த வாக்கில் ரகசியத்தை காப்பார் எனவும் அவர் அந்த நாளில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் எந்த ஒரு வாக்காளருக்கும் உதவியாளராக செயல்படவில்லை எனவும் கையேடு இணைப்பு பதினெட்டில் உள்ளவாறு உறுதிமொழி ஒன்றை பெற வேண்டும் துணையாக வரும் அந்த நபருக்கு வலதுகை ஆட்காட்டி விரலில் மை வைக்க வேண்டும் இத்தகைய நிகழ்வுகளை படிவம் பதினான்கு ஏ யில் உரிய பதிவுகளாக மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏ எஸ் டி வாக்காளர் வாக்களிக்கும் முறை ஒரு வாக்குச்சாவடியின் ஏ எஸ் டி அதாவது ஆப்சன்ட் டெத் பட்டியலில் உள்ள வாக்காளர் ஒருவர் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரும் பட்சத்தில் அவரது அடையாள ஆவணத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சரிபார்க்க வேண்டும் பி அலுவலர் அது குறித்த விவரத்தினை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தெரிவித்து வாக்காளரின் பெயரை உறக்க வாசிக்க வேண்டும் அதன் பின் அவரது பெயரை பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவரது கையொப்பம் மற்றும் கைரேகை பெற வேண்டும் கையொப்பமிட தெரிந்தாலும் ஏ எஸ் டி வாக்காளரிடம் கட்டாயம் கைரேகை பெற வேண்டும் அதன்பின் அவ்வாக்காளரிடம் படிவம் படி ஒரு உறுதிமொழியினை பெற்ற பின்னர் வாக்களிக்க அனுமதிக்கலாம் டெஸ்ட் போர்ட் ஒரு வாக்காளர் தான் வாக்களித்த பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் பேட் இயந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக புகார் கூறினால் அந்த வாக்காளரிடம் தேர்தல் நடத்தை விதி நாற்பத்தி ஒன்பது எம் ஏ துணை விதி ஒன்றின் கீழ்

சரியாக வரும் பட்சத்தில் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்தபடியால் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார் அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆறு மாத காலம் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அனுபவிக்க நேரிடும் ஒருவேளை விவிபேட் எந்திரத்தில் வாக்காளர் வாக்களித்த சின்னம் மற்றும் நபர் விவரங்கள் ஒளிராமல் வேறு சின்னங்களுடன் வேட்பாளர் பெயரும் ஒளிருமானால் வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வாக்குப்பதிவு முடியும் தருவாயில் கடைபிடிக்க வேண்டியவை வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை ஆறு மணி அளவில் வாக்களிக்கும் வரிசையில் வெளியில் நிற்கும் கடைசி வாக்காளருக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வரிசை எண் ஒன்று கொண்ட டோக்கன் வழங்குவதை ஆரம்பித்து முதலில் நிற்பவர் வரை டோக்கன்களை வழங்கி வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் தேர்தல் பணிச்சான்று எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் ஆர் தேர்தல் பணி சான்று அதாவது இ சி மூலம் வாக்களிக்கும் அலுவலர்களின் விவரங்களை வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலிலும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் தற்போது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு குடியிருந்து வரும் சட்டமன்ற தொகுதியில் இல்லாமல் வேறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு அலுவலர் பணி செய்யும் போது அவரின் தேர்தல் பணி சான்றை கொண்டு தான் பணிபுரியும் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்யலாம் இந்த விவரங்களை வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகலின் அதாவது மார்க்கடு காப்பி கடைசியில் எழுத வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு இயந்திரத்தில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை பதினேழு ஏ பதிவேட்டுடன் ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் பதினேழு ஏ பதிவேட்டில் கடைசியாக உள்ள பதிவுக்கு பின்பு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இதில் உள்ளவாறு சான்று அளிக்க வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மறக்காமல் கட்டுப்பாட்டு கருவியின் மேலே உள்ள ரப்பர் உரையினை நீக்கி க்ளோஸ் பட்டனை அழுத்தி பின்னர் கட்டுப்பாட்டு கருவியின் டோட்டல் பட்டனை இயக்கி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரி மற்றும் கையேடு இணைப்பு எட்டு பதிவம் பதினேழு சி யில் ஐட்டம் நம்பர் ஆறில் குறிப்பிட வேண்டும் வாக்குப்பதிவு முடிவு செய்யப்பட்ட நேரம் கட்டுப்பாட்டு கருவியில் காண்பிக்கப்படும் அந்த நேரத்தையும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரியில் குறித்திட வேண்டும் பின்னர் இயக்கத்தை சுவிட்ச் ஆஃப் செய்து வாக்குப்பதிவினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பேட் இயந்திரத்தை அதன் பெட்டிக்குள் வைக்கும் முன்பு அதன் பின்புறத்தில் உள்ள நாவை டிரான்ஸ்போர்ட் மோட் அதாவது ஹாரிசாண்டல் பொசிஷனுக்கு மாற்ற வேண்டும் பின்னர் இயந்திரங்களை பெட்டிக்குள் அட்ரஸ்ட் ஆகிட்டு சீலிட வேண்டும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள் மண்டல அலுவலரிடம் இவிஎம் இயந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர்ஸ் இதில் படிவம் பதினேழு இல் வாக்குப்பதிவு கணக்கு அடங்கிய முத்திரையிடப்படாத உரை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் அறிக்கை ஒன்று அதாவது மாதிரி வாக்குப்பதிவு சான்று அறிக்கை இரண்டு அறிக்கை மூன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற போது பாட்டில் அச்சிடப்பட்ட ஐம்பது பேப்பர் ஸ்லிப்ஸ் கருப்பு வண்ண உரையில் வைத்து சீலிடப்பட்டது இவை அனைத்து ஆவணங்களையும் சீலிடப்படாத வெள்ளை நிற மாஸ்டர் என்வெலப்பில் வைத்து அவற்றுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாதுகாப்பு அறையினுள் அதாவது இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும் ஒயிட் கலர் அன்சீல்டு பி கெப்ட் இன் இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் செகண்ட் பாக்கெட் ஸ்கிரூட்டினி கவர் இதில் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு முத்திரையிடப்பட்ட உரையில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு கணக்கிற்கான பதிவேடு அதாவது பதினேழு ஏ முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான படிவம் பதினான்கு ஏ கணக்கு மற்றும் அவருடன் உதவியாளராக வந்த நபர் கொடுத்த உறுதிமொழி அனெக்ஷ்டிங் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையாளர் பதிவேடு அதாவது விசிட் ஷீட் மேற்கண்ட நான்கு ஆவணங்களையும் தேர்தல் பார்வையாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தும் வகையில் அவற்றை வெள்ளை நிற என்வளப்பில் வைத்து இரண்டாவது பாதுகாப்பு அறையில் அதாவது அதர்தன் இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும் செகண்ட் பாக்கெட் ஒயிட் கலர் அன்சீல்டு ஸ்க்ரூட்டினி டாக்குமெண்ட்ஸ் டு பி கெப்ட் இன் அடிஷனல் ஸ்ட்ராங் ரூம் தட் இஸ் அதன் இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் தேர்ட் பாக்கெட் சாச்சுரி கவர் அதாவது சட்ட முறைமையான உரை இதில் குறிப்பிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அதாவது மார்க்ட் காபி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அண்ட் லிஸ்ட் ஆஃப் கிளாசிஃபைடு சர்வீஸ் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை வாக்காளர்களின் சீட்டுகள் அதாவது வோட்டர் ஸ்லிப் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகளும் படிவம் பதினேழு பி யில் உள்ள பட்டியலும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை ஆட்சேபிக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட வாக்குகள் அதாவது சேலஞ்சு அடங்கிய படிவம் பதினான்கு உள்ளடக்கிய முத்திரையிடப்பட்ட உரை இவை அனைத்தையும் வெள்ளை நிறத்திலான உரையில் வைக்க வேண்டும் தேர்ட் பாக்கெட் ஒயிட் கலர் சீல்டு ஸ்டாச்சூடரி கவர் போர்த் பாக்கெட் நான் கவர் சட்ட முறைமையற்ற உரை இதில் வாக்காளர் பட்டியல் குறியீட்டுப்படி அல்லாத அதுதான் காபி நகல்கள் ரெஃபரன்ஸ் காப்பி அடங்கிய முத்திரையிடப்படாத உரை படிவம் பத்தில் அமைந்த லெட்டர்ஸ் போலிங் ஏஜென்ட் அதாவது வாக்குச்சாவடி முகவர்களின் நியமன கடிதங்கள் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை படிவம் பனிரண்டு பி யில் அமைந்த தேர்தல் பணி சான்றிதழ்கள் அடங்கிய உரை அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் படிவம் பதினான்கு ஏ யில் அமைந்த ஆட்சேபிக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட வாக்குகளுக்கான ரசீது புத்தகம் மற்றும் ரொக்கம் அதாவது ரிசீட் புக் அண்ட் கேஷ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உறுதிமொழி அதாவது டிக்ளரேஷன் பை த பிரிசைடிங் ஆபீசர் பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமுற்ற காகித முத்திரைகள் அதாவது பேப்பர் சீல்ஸ் சிறப்பு அட்டைகள் அதாவது ஸ்பெஷல் டாக்ஸ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை பயன்படுத்தப்படாத வாக்காளர் சீட்டுகள் அடங்கிய உரை வாக்காளர்களிடமிருந்து அவர்களின் வயது தொடர்பாக பெறப்பட்ட உறுதிமொழிகள் இணைப்பு பதினைந்து மற்றும் உறுதிமொழி வழங்கிட மறுத்த வாக்காளர்களின் விவரம் அடங்கிய பட்டியல் இணைப்பு பதினாறு பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டில் அடங்கிய உரை விதி நாற்பத்தி ஒன்பது எம் கீழ் சோதனை வாக்களித்த அதாவது டெஸ்ட் ஓட்டு வாக்காளரால் வழங்கப்பட்ட உறுதிமொழி படிவங்கள் ஏ எஸ் டி ஆப்சன்ட் டெத் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான உறுதிமொழி காவல்துறைக்கு வழங்கப்பட்ட புகார் கடிதம் இந்த அனைத்து பதினோரு ஆவணங்களையும் மஞ்சள் நிற உரையிலிட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லோ கலர் கவர் இதில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கான கையேடு வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்தின் நடைமுறை நூல் அழியாத மை குப்பிகள் இன்டெலிபிள் இங்கு ஒவ்வொரு குப்பியிலும் அடைப்பானது மெழுகு மற்றும் அறக்கு வைத்து ஒழுகாமல் அல்லது ஆவியாகாமல் தடுக்கும் வகையில் தக்கபடி காப்புறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் பேட் இவை அனைத்தையும் காக்கி நிற உரையில் வைக்க வேண்டும் அவை அனைத்தும் லீக்கேஜ் ஆகாதவாறு தனியே வைத்து வழங்கிட வேண்டும் பாக்கெட் இதில் பயன்படுத்தப்பட்ட போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய படிவம் ஏழு ஏக்கான பட்டியல் போட்டியிடும் வேட்பாளர்களின் கையொப்பம் அடங்கிய ஒளிப்பட நகல் அதாவது போட்டோ காப்பி இதர பயன்படுத்தப்படாத படிவங்கள் அதோடு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உலோக முத்திரை ஆய்வுக்குரிய வாக்கினை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரப்பர் முத்திரை அதாவது ஆரோ மார்க் அழியா மை வைக்கும் குப்பி இவை அனைத்தையும் ஊதா நிற உரையில் வைத்து மண்டல அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இவை தவிர இதர கையேடுகள் மற்றும் வாக்குப்பதிவு பொருள்கள் அனைத்தும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட துணிப்பையில் வைத்து ஒப்படைக்கப்பட வேண்டும் இவை அனைத்தையும் மண்டல அலுவலர் அதாவது ஜோனல் Officer வருகின்ற போது முறையாக வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் உரிய ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட உரைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும்